அலை கடல் மீது பல கலம் செலுத்தியவன், கடலின் தன்மை தெரிந்தவன், காற்றின் திசையை புரிந்தவன், இருட்டில் சுடரின் வழியறிந்தவன், ஆமைகள் போகின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன், நூற்றுக்கணக்கான மரக்கலங்களை வழிநடத்தியவன், கிழக்கே உள்ள நாடுகளை கீழ்ப்படைய வைத்தவன், இன்றைய சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, இந்தோனேசியா என பல நாடுகளில் கால்களை பதித்து தமிழ் பெருமையை பரவ விட்டவன், வீரத்துடன் பல வியூகம் அமைத்து வென்றவன், இவன் ராஜ ராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். இவரது ஆட்சி காலத்தில் வர்த்தகம், கட்டடக்கலை, சிற்பக்கலை, இராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் சிறந்து விளங்கியது. இலங்கை, மியான்மர், இந்தோனேசியா, மலேசியா, லாவோஸ், கம்போடியா நாடுகள் வரை சோழரின் புலிக்கொடி ராஜேந்திர சோழன் காலத்தில் பறந்தது. அந்த காலத்திலேயே ராஜேந்திர சோழனின் இராணுவத்தில் 1,000,000 வீரர்கள் இருந்ததாகவும், மிகவும் வலிமையான கடற்படை இருந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர் கூறுகின்றனர்.